கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இயக்கத்தோடு காத்திருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற மங்கள வார்த்தை ஏசையா 41:10 கடைசி வார்த்தைகள் இப்படியாய் சொல்கிறது, என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவருடைய வலது கரம் நீதி செய்கிற கரம். நிறைய பேர், எனக்கு நீதி கிடைக்கல, என் குடும்பத்தில் எனக்கு அநீதி இழைச்சிட்டாங்க, நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு அநீதி நடக்குது, அக்கம்பக்கத்தார் முன்னிலையில் எனக்கு நீதி கிடைக்கல, சொந்த பந்தங்கள் மத்தியில் எனக்கு நீதி கிடைக்கல. இந்த அழுது கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய வலது கரம் உங்களுக்கு நீதி செய்யும்படி இறங்கி வருகிறது. கடந்த நாட்களில் அநேக வழக்குகளிலே நீங்கள் சிக்கியிருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒருவேளை டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் உங்கள் மேலே போட்டிருக்கலாம், இல்லைன்னா ஒரு சொத்து கேஸ் உங்களுக்கு இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் உங்களை ஒரு கேஸில் ஏதோ ஒரு பிரச்சனையில் உங்களை வலுக்கட்டாயமாக இழுத்து உள்ளே சேர்த்துருக்கலாம். அந்த எந்த கேஸாக இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை டைவர்ஸ் கேஸாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே எனக்கு நீதி செய்யும், உம்முடைய வலதுகரம் எனக்கு நீதியை எழுதட்டும் என்று சொல்லி யார் யார் இன்றைக்கு இயக்கத்தோடு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் ராஜாக்களுடைய இருதயத்தை திருப்புகிறவர், நீதிபதிகளுடைய இருதயத்தை திருப்புகிறவர். ஆண்டவர் எனக்கு நீதி செய்யனா நீதிபதியுடைய இருதயத்தில் உட்கார்ந்துட்டு நீதிபதியுடைய கையை பிடிச்சி ஆண்டவரே தீர்ப்பு எழுதி சீல் போட்டுருவார். இன்றைக்கி அது நடக்கும். நிறைய பேர் ஒருவேளை எனக்கு விரோதமாக தீர்ப்பு நடந்துருமோ என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க, ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, நீதி செய்யுங்க, நான் மறுபடியும் வாழணும், இதோட என் வாழ்க்கை அழிஞ்சிடக்கூடாது என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். கையும் களவுமாக விபச்சாரத்தில் பிடிப்பட்ட அந்த ஸ்திரீக்கு கூட வாழ்வு கொடுத்த ஆண்டவர், அவள் உண்மையிலே தப்பு பண்ணியிருக்கா, ஆனாலும் அவளை வாழ வச்ச ஆண்டவர், ஒருவேளை நீ தப்பு பண்ணியிருந்தா கூட ஆண்டவரே எனக்கு மறுவாழ்வு வேண்டும், நான் மறுபடியும் சந்தோஷமாக என் குடும்பத்தோடு வாழணும், என் வாழ்க்கை இதோடு அழிஞ்சிடக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்க, இன்னொரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்து இந்த நாட்களிலே உங்களுக்கு சாதகமாக ஆண்டவர் தீர்ப்பு எழுதுவார். அது மட்டும் இல்லை, நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்கிறார். நீதி செய்கிற ஆண்டவர் உனக்கு நீதி எழுதுகிறது மாத்திரமல்ல, அந்த நீதி செய்கிற வலது கரத்தினால உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்கிறார். நேற்றைக்கு வரைக்கும் புருஷன் என்ன தாங்குவார், எங்கள் அம்மா என்ன தாங்குவாங்க, இல்லைன்னா என் பிள்ளைங்க வயதான காலத்தில் என்ன தாங்குவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்து போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க, உங்களை தாங்க என் ஆண்டவர் இன்றைக்கு தீர்மானித்திருக்கிறார். யார் உங்களை தாங்குறாங்களோ இல்லையோ, யார் உங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆண்டவர் உங்களை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார், கேடுபாடுகளுக்கு விலக்கி காப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி, நீதியின் வழக்கத்தினால் தாங்குவேன் என்று சொன்னேன். என்னென்ன காரியங்களில் எனக்கு நீதி கிடைக்கணும், மறுவாழ்வு கிடைக்கணும், மறுபடியும் வேலையில் சேரணும், மறுபடியும் இந்த செல்வங்கள் எனக்கு கையில் வரணும், என் சொத்து வரணும் என்றெல்லாம் சொல்லி, மறுபடியும் என் புருஷன் என் கூட வந்து சேரணும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிற எல்லா வழக்குகளை ஆண்டவர் விசாரித்து என் பிள்ளைகளுக்கு நீதி செய்து நீர் எழுதுகிற தீர்ப்பு நிமித்தம் இவர்கள் வாழ்ந்திருப்பார்களாக நான் ஆசீர்வதிக்கிறேன். தடைகள் உடைக்கப்படட்டும். நீர் தாங்குகிற தேவன். என் பிள்ளைகளை நீர் உம்முடைய வலது கரத்தினால் தாங்கி ஏந்தி சுமந்து பாதுகாத்து தப்புவித்து கேடுபாடுகளுக்கு விலக்கி சமாதானமாக இந்த பூமியிலே பாதுகாப்பாய் வாழ நிறைஞ்ச மனசில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அற்புதம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.